மதுரை போயிட்டு வந்து மட்டன் சுக்கா சாப்பிட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா பீஸ் நல்லா குக் ஆயிருக்கு, அண்ட் பீஸோட கலர் பார்த்திங்கனாலே தெரியும் அப்படி இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பெப்பர் பேஸ் தான். ஆஹா, நல்ல கொழுப்பு கலந்த ஒரு பீஸ், பட் நல்ல பெப்பர் அளவாக தான் போட்டிருக்காங்க, பட் அந்த பெப்பரோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் வந்து எனக்கு இன்னி பெப்பர் வேணும் அப்படின்னா மட்டன் பிரியாணி, இது வந்து ஒரு பிளேட்கான குவான்டிட்டி, ஒரு மூணு பீஸ் ரெண்டு பீஸ் வரும் உங்களுக்கு. ஸோ மூணு பீஸ் கைஸ், வெல்கம் டு வடசட்டி. பாலா வந்து இப்போ ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் பேசிகிட்டு இருந்தோம் ப்ரோ, பிரியாணி எங்கேயாவது சாப்பிட்லாம் ப்ரோ, நிறையா நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்கிற இடத்துலேருந்து டிஃப்ரெண்ட்டாக எதாவது சாப்பிட்லான்னு கேட்டுட்டு இருக்கும்போது, ப்ரோ நான் நேற்று ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன், பீஸா ஹட் அந்த கட்டுக்குள்ளார, ஆப்போசிட் கட்டுக்குள்ளார, அங்கே ER பிரியாணின்னு ஒரு கடை பார்த்தேன். சரி ஓகே, இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சரி ட்ரை பண்ணலாங்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மட்டன் சைட் டிஷஸ் இருக்குது, அண்ட் அது இல்லாமல் மட்டன் பிரியாணி, எம்டி பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ ட்ரை பண்ணலாம். ஈஸ்ட் அருணாச்சலம் ரோட், நான் உங்களுக்கு லொக்கேஷன்லேருந்து எப்படி வந்தோங்கிறது போடுறேன். ஏன்னா இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கென்னடி தியேட்டர் அந்த கட்டுக்குள்ளார வந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா ரைட் சைடில் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ ஈஸ்ட் அருணாச்சலம் ரோடு அடிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ட்ரை பண்ணுறது தான் வந்திருக்கோம். இவங்ககிட்ட பிரியாணிஸ் இருக்குது, அண்ட் அது இல்லாமல் சைட்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து அந்த பெப்பர் பேஸில் தான் செய்கிறாங்க. அப்படி பார்த்தோன்னே எனக்கு ஓகே டெம்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி, சரி இன்றைக்கி நல்ல ஒரு பிரியாணி வேட்டை இருக்குது. அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 week தான் ஆச்சு அவங்களது. ஸோ ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் நம்மளுக்கு வந்து நம்ம ஊரில் வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து புதுசாக ஒரு பிரியாணி டெஸ்டினேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விரும்புகிறீங்க. அண்ட் நல்ல காம்பாக்டான ஒரு பிளேஸ், குட்டியான ஒரு பிளேஸு, கஸ்டமர்ஸ் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த மவுண்டேஜ் சார்ஜ் போடுறேன், மவுண்டேஜ் எல்லாமே பார்த்துட்டு வாங்க, டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டர் பண்ண ஃபுட்டு எல்லாமே வந்துருச்சு. ஸோ என்னென்னு சொல்லிடுறேன், மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ எங்ககிட்ட எம்டி பிரியாணி இருக்குது, அண்ட் சிக்கன் பிரியாணி இருக்குது. சிக்கன் வேணால் உங்களுக்கு தனியாக லெக் பீஸு இல்லைன்னா பீஸ் வச்சு கொடுப்பாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா. ஸோ எல்லாமே வந்து அந்த பெப்பர் பேஸ், பெப்பர் அண்ட் கருவேப்பிலை போட்டு வதக்கி கொடுக்குற ஸ்டைலு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா குடல், குடல் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு, நல்லா அந்த பெப்பர் பேஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்லா தொக்கு மாதிரி இருக்குது, பிரியாணி கரெக்டாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பெப்பர் ஃப்ரை, பெப்பர் சிக்கன் எப்படினாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். அண்ட் சில்லி, நம்ம ஊரில் வந்து சில்லி வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு எதுலேருந்து போகலான்னா ஃபஸ்ட்டு பிரியாணிலேருந்தே போயிடலாம். ஸோ மட்டன் பிரியாணி, இது வந்து ஒரு பிளேட்கான குவான்டிட்டி, ஒரு மூணு பீஸ் ரெண்டு பீஸ் வரும் உங்களுக்கு. ஸோ மூணு பீஸ் இருக்குது, நல்ல பீஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குக் ஆகிருக்கு, அண்ட் நல்ல ஒரு ஜூஸியாக இருக்குது. ஸோ பிரியாணி அளவாக போட்டுருவோம். அண்ட் ஒரு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சஃபிஷியண்ட்டாக ஒரு ஆள் நீட்டாக சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி. அண்ட் பீஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குக்கான பீஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னாலே நல்ல கொழுப்போட நல்லா வெந்த பீஸு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளெயினாக பிரியாணி ட்ரை பண்ணிடலாம், அதுக்கப்புறம் பீஸோடு எடுத்துடலாம். பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜீரக சம்பா பிரியாணி, அண்ட் கையில் ஒட்டுற மாதிரி ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா லைட்டாக ஒட்டிட்டு. ஸோ அந்த ஒரு லைட்டாக அந்த ஒட்டுற ஸ்டைலில் இருக்குது பிரியாணி. எடுத்துகிட்டு வாசனையாக நல்லாயிருக்கு. நல்ல ஒரு பிரியாணி, நல்ல மட்டன் ஃப்ளேவர் இறங்கின ஒரு பிரியாணி. அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீஸ் நல்லா குக்காக இருக்குது. ஸோ நல்லா பிரியாணிக்கு நல்ல மட்டன்லே போட்டு செய்கிற பிரியாணி, தனியாக உங்களுக்கு செய்கிற கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம்னா ஒரு பீஸ் எடுத்துகிட்டு, அண்ட் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு
நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாக இருந்தால் பிடிக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் இறங்கினது. இப்போ எல்லாருமே ஒரு ஃபேமிலியோடு வந்தீங்கனாலும் சரி, குழந்தையோட வந்தீங்கனாலும் சரி, அந்த ஃப்ளேவரோடு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நல்லா லைட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலி இந்த சைட்ஸ் எல்லாமே நல்லா ஈடு கொடுக்கும். ஸோ பீஸோடு எடுத்துகிட்டு நல்ல பீஸ், நல்ல மட்டன் பீஸ் சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே வந்து நல்லா இருக்குது, நல்ல குக்காக இருக்குது. மெயின் அதுதான். எடுத்துகிட்டு நல்ல கொழுப்பு கலந்த பீஸ் தான் வருது, பட் அது வந்து தேவை நம்மளுக்கு. பீஸ் நல்லா குக் ஆகிருக்கு, அண்ட் பீஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா டெண்டரியாகவும் இருக்குது, அண்ட் மட்டன் வந்து சூப்பராக செஞ்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிரியாணி வாங்கினீங்கன்னா நான் சஃபிஷியண்டாக ஒரு மூணு பீஸ் வருது, அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குக்கான பீஸு. நார்மலாக சட்டிலாக இருக்கிற பிரியாணி குழம்பு நல்லாயிருக்கும். அவங்ககிட்ட இருக்கிற குழம்பு அப்படியே ஊற்றிடலாம். ஸோ நார்மலாக ஜீரக சம்பா பிரியாணிக்கு வந்து குழம்பு தேவைப்படும். நார்மலாக மோஸ்ட்லி சில பிரியாணி பாஸ்மதியெல்லாம் வந்து குழம்பு தேவைப்படாது, நீட்டாக குழம்புல மிக்ஸ் பண்ணி. எனக்கு ஆக்சுவலி பிரியாணிக்கு வந்து குழம்பு இருந்தால் நல்லாயிருக்கும். குழம்பு கரெக்டாக பிரியாணி கீடு கொடுக்குது. குழம்பு வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கு, நல்ல ஒரு மசாலா கலந்த ஒரு பெப்பர் பேஸ் உள்ள ஒரு குழம்பு. அண்ட் இந்த குழம்போட அப்படியே இருக்கிற பிரியாணியும் லைட்டாக முடிச்சிடலாம். நல்லா குழம்போட மிக்ஸ் பண்ணி இந்த மட்டன் பீஸையும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக தயிர் பச்சடி போட்டு, அண்ட் குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலி பிரியாணி வந்து இப்போ நான் நினச்சேன் ஒரு காரம் கம்மியாக இருக்குது, ஃப்ளேவர் நிறையா இருக்குது, இப்போ இதுக்கு வந்து ஸ்பைஸியாக ஏதாவது சைடு இருக்கும்போது குழம்பே வந்து நல்லா ஈடு கொடுக்குது. ஸோ தயிர் பச்சடியோடு போயிட்டு மட்டன் பிரியாணியோட பிரியாணி குழம்பு வித் தயிர் பச்சடி சூப்பர் காம்போ. நார்மலாக அந்த மாதிரி இருந்தால் நிறைய பேருக்கு பிடிக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவரியான ஜீரக சம்பா பிரியாணி. ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்லி. சில்லி வந்து பார்த்திங்கன்னா சில்லிக்கு வந்து நம்மளுக்கு எப்பவுமே லெமன் அண்ட் இந்த மாதிரி கருவேப்பிலை ஃப்ரை பண்ணி போட்டுருக்காங்க. லைட்டாக லெமனை பிழிஞ்சிடலாம், அண்ட் நல்ல ஒரு பீஸ் எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜூஸியான ஒரு பீஸு. நல்ல ஒரு சில்லி, மசாலா நல்லாயிருக்கு, அண்ட் இவங்களோட கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கலர் எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா வீட்டில் செய்கிற மசாலா மாதிரி. இப்போ நார்மலாக ஒரு சில்லி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சில இடத்துல கலர் போட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ரெட் கலராக இருக்கும், அண்ட் என்னென்னா மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும் அந்த ஃப்ளேவர் மசாலாவோ அந்த ரெட் கலர் காரமோ இல்லை அந்த ரெட் சில்லியோட காரமோ. பட் இது வந்து கரெக்டாக இருக்குது, அண்ட் பிரியாணிக்கு வந்து கரெக்டாக போகும். நிறைய பேருக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது பிரியாணி வித் சில்லி வாங்கி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும், அண்ட் லெமன் ஆனியன் எல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். ஸோ இந்த பீஸை முடிச்சுட்டு அடுத்த சைட் டிஷ் வருவோம். சில்லி வந்து மஸ்ட் ஃப்ரை, நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குடல். நார்மலாக எனக்கு குடல் வந்து இந்த மாதிரி பெப்பர் பேஸில் பஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும், பெப்பர் பேஸில் செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் உங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டு தவாவில் ஃப்ரை பண்ணி பெப்பர் போட்டிருக்காங்க. இப்போ பெப்பர் உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணாலும் நீங்கள் ஜாஸ்தியாக சொல்லிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக ஒரு குடல் எடுக்கிறேன். வா, குடல் நல்லாயிருக்கு, அந்த குடலுக்கு உண்டான ஒரு ஃப்ளேவர் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த குழம்பு போட்டு நல்லா பெப்பர் அளவாக தான் போட்டிருக்காங்க, பட் அந்த பெப்பரோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் வந்து எனக்கு இன்னி பெப்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பெப்பர் போட்டுருவாங்க. பட் எனக்கு இந்த வந்து இந்த அளவுக்கு ஸ்பைசின்னு ஓகே. ஸோ இதை அப்படியே போட்டு ரைஸில் முடிச்சிடலாம். ஸோ நீட்டாக ரைஸில் போட்டு, அண்ட் அந்த குடலில் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சத்தூளோட வாசனை லைட்டாக இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். இது கூட குடல் வித் தயிர் பச்சடி, குடல் வந்து மஸ்ட்டு மஸ்ட்டு ட்ரை. பிரியாணி வித் குடல். நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் சுக்கா. ஸோ நிறைய நல்லாச்சு, மதுரை போயிட்டு வந்து மட்டன் சுக்கா சாப்பிட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா பீஸ் நல்லா குக்காக இருக்குது, அண்ட் பீஸோட கலர் பார்த்திங்கனாலே தெரியும் அப்படி இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பெப்பர் பேஸ் தான். ஆஹா, நல்ல கொழுப்பு கலந்த ஒரு பீஸ். பட் நம்ம இந்த பீஸ் எடுப்போம், சின்ன பீஸாக எடுத்தால் தான் வாயில் போடுறது கரெக்டாக இருக்கும். நல்ல ஒரு மட்டன் சுக்கா. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு அண்ட் பெப்பர் பீஸ் போட்டு நல்லா கருவேப்பிலையில் போட்டு வதக்கி தான் தராங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கு, அந்த மட்டனோட ஆத்தென்டிசிட்டி கரெக்டாக இருக்குது. இதில் பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா ஃப்ரெஷ்ஷான மட்டன், என் இவங்களே தான் வாங்கி வெட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு டெண்டரியான பீஸு, நல்ல ஒரு சுக்காக்கான ஒரு கட்டை. நார்மலாக வந்து மதுரை சைட் பண்ணிங்கன்னா இதோட குட்டி குட்டியாக கொடுப்பாங்க, பட் நம்ம ஊரில் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு கட்டை. இப்போ உங்களுக்கு இதுலேயே வந்து ஸ்பைசினஸ் வேணும்னா நீங்கள் பெப்பர் ஜாஸ்தி போட்டு அழகாக சொல்லிடலாம். நான் எப்படி போட்டாங்களோ அப்படியே போட கொடுக்க சொல்லிட்டேன். நல்ல ஜூஸியாக இருக்குது, நல்ல ஃப்ளேவரியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் போகலான்னா பெப்பர் சிக்கன். நம்ம ஊரில் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சிக்கன் லவர்ஸ் ஜாஸ்தி. ஸோ அந்த பெப்பர் சிக்கன் எடுத்துலாம், அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டெண்டரியான ஒரு பீஸ்.
பெப்பர் சிக்கனோட மசாலா நல்லாயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெப்பர் பேஸு அண்ட் கருவேப்பிலோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இதோட குழம்பு இருக்குது தெரியுங்களா, அதை அப்படியே எடுத்து பிரியாணிக்கு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெண்டரியாக கட் பண்ணியிருக்காங்க. போன் பீஸ் லைட்டாக வருது, பட் தட் இஸ் ஓகே. பெப்பர் சிக்கன் வந்து நார்மலாக அந்த போனோட வச்சு செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா அந்த குழம்புல போட்டு அந்த கருவேப்பிலை மட்டும் சைடில் வச்சிடலாம். ஓகே, நல்லா இது போட்டு தயிர் பச்சடி வச்சுட்டு, அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெப்பர் சிக்கனாக சரி இல்லை சுக்காவோ சரி குடலோ சரி எல்லாமே வந்து அப்போதே போட்டு தான் பெப்பரும் கருவேப்பிலையும் போட்டு செய்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பெப்பர் ஜாஸ்தி வேணும், குழம்பு ஜாஸ்தி போட்டு இன்னும் நல்ல ஒரு டைட்டான கன்சிஸ்டன்சி இல்லை இல்லை லூஸான கன்சிஸ்டன்சி லைட் குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் சொல்லிடலாம். அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சுருவாங்க. ஒரு பைட் வந்து பெப்பர் சிக்கன் கிரேவியோட பெப்பர் சிக்கனை வச்சு வெங்காயத்தோடு போயிடலாம். நல்ல ஏப்பம் வந்துருச்சு அதுக்குள்ளாரியே. பெப்பர் சிக்கன் நல்லாயிருக்கு. ஸோ கலக்கி வாட்டோம், கலக்கி சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கலக்கி சொல்லியிருக்கேன் கடைசியாக. ஸோ நல்ல ஒரு டைட்டாகவே சொல்லிட்டேன், நம்ம ரொம்ப லூஸாக சொல்லாமல் கரெக்டாக டைட்டாக சொல்லிட்டேன். இது வந்து என்ன பண்ணலாம்னா அப்படியே எடுத்துகிட்டு பிரியாணி கூட வச்சுட்டு, ஆக்சுவலி குழம்பு கலக்கி வேணால் குழம்பு கலக்கி இருக்கு, பட் நான் பிளெயின் கலக்கி தான் சொல்லிட்டேன். பிரியாணியோட எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்து சிக்கன் பீஸையும் எடுத்து வச்சுட்டு, கலக்கி சூப்பராக இருக்குது. அண்டு பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்குது, இப்போ நல்ல ஒரு ஃப்ளேவரியான பிரியாணி. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி சைட்ஸ் வந்து ஈடு கொடுக்குது. ஸோ இப்போ மட்டன் சுக்காவும் சரி குடலும் சரி பெப்பர் சிக்கன் சரி பெப்பர் சிக்கனும் சரி எல்லாமே அந்த பெப்பர் பேஸில் செய்யும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பிரியாணிக்கு வந்து அந்த மேட்சிங். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லைட்டான ஒரு பிரியாணிக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரியான ஒரு சைட் டிஷ்ஷு காரசாரமாக ஒரு சைட் டிஷ் சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை பிரியாணி வாங்கினா நல்ல திருப்தியாக சாப்பிடலாம். நீங்கள் கேட்டால் எம்டி இருக்குது, சிக்கன் பிரியாணி இருக்குது, ஸோ சிக்கன் பீஸ் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் எக் பிரியாணி இருக்குது, இது எல்லாமே நிறைய சைட் டிஷ் இருக்குது. இப்போது தலைக்கறி வேணும், மூளை வேணும், இல்லை மட்டனில் வந்து எனக்கு சைட் டிஷ்ஷஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த சைட் டிஷ் இருக்குது. ஸோ மெனுவே கொடுத்துட்டாங்க. ஸோ மட்டன் சாப்ஸு, கொத்துக்கறி, ஈரல், சூரட்டி, நல்லி. ஸோ நாங்கள் வந்து அளவாக ஒரு நாலு சைட் டிஷ் சொல்லியிருக்கோம். அண்ட் சிக்கன்லேயே வந்து பார்த்திங்கன்னா சிந்தாமணி, மஞ்சூரி, தென் முட்டைலி ஆம்லெட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ அவங்களோட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனல் ரிவ்யூவில் சந்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஃபுட் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுட்டு நல்லா இருந்தது. ஆக்சுவலி பிரியாணி வந்து எனக்கு நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைஸியாக இல்லாமல் ஒரு மாதிரி ஃப்ளேவர் இறங்கின பிரியாணி கூட வந்து குழம்போ ஸ்பைஸியாக ஒரு சைட் டிஷ் சாப்பிட்ற மாதிரினா ரொம்ப பிடிக்கும். அண்ட் இவங்க பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மட்டன் ஃப்ளேவர் இறங்கியிருந்தது. அண்ட் ஓரளவுக்கு எல்லாமே ஃபேமிலியாக சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது. அண்ட் அது கொடுத்துருக்கிற குழம்பு சூப்பராக இருந்தது. அண்ட் தயிர் பச்சடி, இப்போ நான் வந்து ஒரு சட்டிலாக ஒரு பிரியாணி சாப்பிட்றேன், கொஞ்சம் காரம் கம்மியாக எனக்கு நல்ல ஃப்ளேவர் இறங்கின பிரியாணி வேணும்னா கரெக்டான ஒரு பிரியாணி. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சைட்ஸில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு வந்து பார்த்திங்கன்னா சில்லி. நார்மலாக சில்லி வந்து நம்ம ஊரில் ரொம்ப எல்லாத்துக்குமே பிடிக்கும். அண்ட் சில்லி வந்து கரெக்டாக ஒரு கலரெல்லாம் ஆட் பண்ணாமல் நல்ல ஒரு ஹோம்லி ஸ்டைலில் சூப்பராக செஞ்சுருந்தாங்க. அண்ட் குடல் ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல ஒரு லைட்டாக ஒரு மஞ்சத்தூள் வாசனையோட நல்ல பெப்பர் பேஸ் போட்டு நல்ல ஒரு ஃப்ளேவரியான குடல். பிரியாணிக்கும் குடலுக்கும் சூப்பராக மேட்ச் ஆச்சு. அண்ட் சுக்காவும் நல்லா இருந்தது. சுக்கா வந்து நீங்கள் கொஞ்சம் பெப்பர் ஜாஸ்தி போட்டு சொல்லி வாங்கினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா அந்த ஒரு பிரியாணிக்கு நல்ல ஒரு மர்ஜாயி நல்ல காரசாரமாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் சிக்கன் வறுவலுமே நல்லா இருந்தது. அண்ட் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட ஈரல், தலைக்கறி, குடல், அப்புறம் அந்த என்ன சொல்கிறதுனா மட்டன் ஐட்டம்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அவங்களோட மெனு ஷார்ட்ஸ் முடிஞ்சால் நான் போடுறேன். அண்ட் மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நியூ ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நல்லா ஃப்ளேவரியாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க எப்படி காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் மெயின் டைமிங்ஸு 12:30 to 3:30, அதே மாதிரி 6:30 இப்போ க்ளோசிங், 9:00, 9:30, 10:00 எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கோ அது வரைக்கும் இருக்குது. அண்ட் ஈவினிங் டைம்ஸில் பார்சல் இருக்குது, நீங்கள் முன்னாடி சொன்னாலும் எடுத்து வைப்பாங்க, முன்னாலே சொன்னாலும் எடுத்து வச்சுருவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்கன்னா பிடிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க. ஏன்னா நிறைய பேர் பிரியாணி கடை தொலைவிட்டுருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பிரியாணி வாங்கும் போது சர்ச் பண்ணால் நம்ம வீடியோ தான் நிறையா வருது அப்படின்னாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதுசாக கடை ஓப்பன் ஆயிருக்கு, நல்ல ஃப்ளேவரியாக இருக்குங்கிறது தெரியட்டும். இந்த மாதிரி இன்னொரு அட்டகாசமான வீடியோவில் சந்திக்கலாம். சைனிங் ஆஃப், பை பை.